ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோர் சீரியலோட இன்னைக்கான அப்டேட் என்னன்னு பார்க்கலாம். பாண்டியன், ராஜி, கது, சரவணன், தங்கமயில் எல்லாருமே ஒன்னு உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ பாண்டியன் சொல்றாரு, சரவணனும் தங்கமயிலும் புதுசா கல்யாணம் ஆனவங்க, எங்கேயாவது ஜாலியா வெளியில போயிட்டு வரட்டுமே அப்படின்னு பாண்டியன் வார்த்தைய ஆரம்பிக்கிறாரு. இது கேட்டுட்டு கோமதிக்கு தாங்க முடியல. என்ன இது, ஒரு ரூபா பைசா செலவு பண்ணணும்னா கூட அவ்வளவு கணக்கு கேட்கிறவரு, இன்னைக்கு இவங்க ரெண்டு பேரை மட்டும் ஜாலியா வெளியில போயிட்டு வரட்டும் அப்படின்னு சொல்றாரு. உடனே கோமதி சொல்றாங்க, அது என்னங்க சம்பந்தம் இல்லாம பேசுறீங்க, முதல்ல கல்யாணமானவங்க ராஜியும் கதிரும் தானே, அவங்களே இன்னும் வெளியில போகலையே, அவங்க ரெண்டு பேரும் தனியா எங்க வெளியில போனாங்க, அவங்க போனா தானே இவங்களையும் அனுப்பணும், இல்லாட்டி ரெண்டு பேரையும் சேர்த்தே அனுப்பலாம் அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்டுட்டு கதிர் சொல்றாரு, நான் எங்கேயுமே போக மாட்டேமா, என்னோட சொந்த காலில எப்ப நான் நிக்கிறேனோ அப்பதான் நான் வெளியில போவேன், அதுவும் ராஜிய கூட்டிக்கிட்டு. உடனே பாண்டியன் சொல்றாரு, என்னதே கதிருக்காக ரூபாவை செலவு பண்ண சொல்றியா, கதிருக்கு நான் செலவு பண்ணணும் அப்படின்னு பாண்டியன் கேக்குறாரு. உடனே கதிர் சொல்றாரு, எனக்காக யாரும் 10 பைசா கூட செலவு பண்ண வேண்டாம், நாங்க ரெண்டு பேரும் உழைச்சு சுயமா சம்பாதிச்சு வாழ்வோம், அந்த மாதிரி நினைப்புலதான் நாங்க டியூஷன் ஆரம்பிச்சோம், ஆனா அதை கெடுக்கிறதுக்கு கூட வீட்டுக்குள்ளேயே ஒரு ஆள் இருக்குது, அது பத்தாதா அப்படின்னு சொல்லிட்டு கதிர் கோபமா சொல்றாரு. கதிர் சொன்னதை கேட்டுட்டு பாண்டியன் கோமதி அப்படியே முறைச்சு பாக்குறாரு. உடனே தங்கமயில் யோசிக்கிறாங்க, கல்யாணம் ஆனவங்க சின்ன சிறுசுல ரெண்டு பேரும் தனியா போகட்டும்னு யாராவது ஒருத்தங்க சொல்றாங்களா, என்ன குடும்பமோ அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. அப்போ மீனா மனசுக்குள்ள நினைக்கிறாங்க, நாம் பீச்சுக்கு போயிட்டு வந்ததை கூட மாமா கிட்ட போட்டு கொடுத்து என்ன திட்டு வாங்க வச்சவதான, நீ மட்டும் வெளியில போய் சந்தோஷமா இருக்கலாம்னு நினைக்கிறியா அப்படின்னு மீனா நினைக்கிறாங்க. சரவணன் மாமா எவ்வளவு பாவம், இந்த தங்கமயில் கூட குடும்பம் நடத்த வேண்டியதா இருக்குது அப்படின்னு மீனா நினைக்கிறாங்க. உடனே மீனா சொல்றாங்க தங்கமயில் கிட்ட, ஏன் தங்கமயில், நீங்க ஊட்டிக்கு போனா பிளான் பண்ணது சரிதான், அங்க கூலிங்க நல்லா தான் இருக்கும், ஆனா உங்களுக்கு கல்யாண நாள் அன்னைக்கு சாப்பாடு சாப்பிடாம இருந்ததுக்கே மயக்கம் போட்டு கீழே விழுந்தவங்க நீங்க, அதுக்கப்புறமா இந்த மாதிரி மழையெல்லாம் ஏறி சுத்தி சுத்தி வண்டி வருமே, அப்போ உங்களுக்கு தலைவலி மயக்கம் வாந்தி இதெல்லாம் வரும் இல்லையா, இந்த மாதிரி வந்தா மாமா உங்களை எப்படி அங்க கவனிச்சுக்குவாங்க, தனியா கஷ்டப்பட மாட்டாங்க, அதனால சரவணன் மாமாவும் நீங்களும் இங்க பக்கத்துல எங்கேயும் சுத்தி பார்த்துட்டு வாங்க, இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும், அதுக்கப்புறமா நம்ம எல்லாரும் சேர்ந்து போய் ஜாலியா இருந்துட்டு வருவோம் அப்படின்னு மீனா சொல்றாங்க. இத கேட்டு கோமதி மனசுக்குள்ள நினைக்கிறாங்க, மீனா சரியான ஆப்பு தான் வச்சிருக்க அந்த தங்க மயிலுக்கு அப்படின்னு. உடனே பாண்டியன் சொல்றாரு, தங்க மயிலு அவ சொல்றது உண்மைதானே, உடம்புக்கு ஒத்துக்குமா இல்லையான்னு நம்ம இப்ப வரைக்கும் யோசிச்சோமா, பாத்தியா மீனா பிள்ளை கரெக்டா சொல்லிருச்சு, இந்த குடும்பத்துக்காக ராவும் பகலும் சாப்பிடாம கொள்ளாம உழைச்சுக்கிட்டு இருக்க தங்க மயிலு, உடம்பு நல்லா இருந்தா தானே குடும்பமும் நல்லா இருக்கும், அதனால இங்க பக்கத்துல எங்கேயாவது நீயும் சரவணனோ போயிட்டு வாங்க. இத சொல்லிட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு பாண்டியனும் கிளம்பி போயிடுறாரு. மீனாவும் உடனே, தங்கமயிலக்கா உங்க உடம்பும் நீங்களும் தான் எங்க குடும்பத்துக்கே முக்கியம், நீங்க தான் ஆணி வேரா இருந்து இப்போ குடும்பத்தை காப்பாத்திக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்ன உடனே தங்கமயிலு அப்படியே மெல்ல எட்டி பாக்குறாங்க, என்ன இவ நம்மள புகழ்றாளா இல்ல நக்கலா சொல்றாளா அப்படின்னு. உடனே கோமதி சொல்றாங்க, ஆமா தங்கமயிலு அவ சொல்ற மாதிரி இப்போ ரெஸ்ட் எடுத்து உடம்ப பாத்துக்கோ, அப்புறமா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்றாங்க. என்ன மீனா என்ன உள்குத்து குத்துறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில நேரடியாவே மீனா கிட்ட கேட்டுறாங்க, என்ன தங்கமயில இந்த மாதிரி சொல்லிட்டீங்க, வீட்டுக்கே ஆணிவேர் நீங்க தான், இப்பதானே சொன்னேன் வீட்டுல எல்லா வேலைகளையுமே நல்லா இழுத்து போட்டு நான் தான் பண்ணுவேன் நான் தான் பண்ணுவேன்னு எல்லா ஆர்வத்தோட பண்றீங்க, அப்படிங்கிறப்போ உங்க உடம்பு பத்திரமா இருக்கணும் இல்லையா, அதுக்காகத்தான் சொன்னேன் அப்படின்னு மீனா சொல்றாங்க. ரெஸ்ட் எடுத்து உடம்பு கவனிச்சுக்கோங்க தங்கமயில, அதுக்கப்புறமா தான் நம்ம டூருக்கே போக முடியும் அப்படின்னு சொன்ன உடனே கோமதிக்கு அப்பதான் புரியுது, ஓ இவனோட ஒழுக்குத்து இதுதானா அப்படின்னு. இத பாத்துட்டு ராஜி என்னடி இப்படி பண்ணிட்ட அப்படின்னு மீனா கிட்ட கேக்குறாங்க. வேற என்ன ராஜி, நானும் பொறுமையா பொறுத்து பொறுத்து போய்கிட்டு இருக்கேன், நான் இங்க சும்மா 2 நாள் ட்ரிப் போயிட்டு வந்ததுக்கு அத மாமா கிட்ட போட்டு கொடுத்து வந்தது வீட்டு வாசல்ல கூட மிதிக்கல, அதுக்குள்ள என்ன மாமா கிட்ட திட்டு வாங்க வச்சுட்டா, அதோட இங்க இருக்கிற உங்களையாவது விட்டு வைக்கிறாளா, வந்து பாருன்னு உங்ககிட்டயும் வேட்டையை ஆரம்பிக்கிறா, அதான் அவளுக்கு வச்ச ஒரு சின்னதா ஒரு ஆப், கொஞ்ச நாளைக்கு அடங்கு இருக்குதான்னு பாப்போம், இல்லாட்டி இதை விட பெரிய ஆப்ப வைக்கலாம் அப்படின்னு மீனா ராஜி கிட்ட சொல்றாங்க. பாண்டியன் ஸ்டோர் சீரியலை பத்தி உங்களோட கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.